வருடக்கோள்களாக இருக்கக்கூடிய சனி பயிற்சியாக இருக்கட்டும் குரு பயிற்சியாக இருக்கட்டும் ராகு கேது பயிற்சியை வந்து அதிக கவனத்தோடு பார்க்குற நாம ரெண்டரை நாளுக்கு ஒரு தடவை நடக்கக்கூடிய சந்திரனுடைய பெயர்ச்சியை கவனத்தில் கொள்வது கிடையாது அதனால தான் வாழ்க்கையில் தடுமாற்றங்கள் எப்போது தவறினோம் அதை எப்போ சரி பண்ணணும் எப்போ நம்ம அதை மாற்றி அமைக்கலாம் வாழ்வியல் மாற்றத்தை நோக்கி போகணும் ஏற்றத்தை நோக்கி போகணும் எண்ணங்களால் உயரணும் அப்படின்றப்போ எத்தனை கிரகங்கள் மாற்றம் ஏற்பட்டாலும் என் எண்ணத்தால் இந்த உலகத்தை வெல்வேன் என்று சொல்லிக் கொடுக்கக்கூடிய சந்திரன் பயிற்சி என்ற நாள் கூறுத நடக்குது அதைத்தான் இன்னைக்கு வந்து பன்னெண்டு பாவங்களில் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டு பாவங்களில் சந்திரன் நகரும் போது அதனுடைய அட்டமாதிபிகளை தெரிந்து கொண்டு உங்களுடைய வாழ்வை நித்த நித்தம் வெல்லுவதற்கான ஒரு தூண்டுகோளாக இந்த பதிவு இருக்கும் பொதுவாகவே நம்ம ஒரு நாள் இருக்கு அது நம்ம நட்சத்திரத்துக்கு எட்டாம் இடத்தில் எட்டாவது வீட்டில் சந்திரன் சந்திரிக்கும் போது சந்திராட்டமும் அப்படின்னு சொல்லுவோம் ரெண்டரை நாள் அந்த நாளில் மட்டும் பொதுவாக சொல்லும் போது என்ன சொல்லுவாங்க அன்னைக்கு எதுவும் பேசாதீங்க அன்னைக்கு வந்து சிரமமாக இருக்கும் மனம் பதற்றம் அடையும் மூளைக்கு அறிவு எட்டாமல் ஆகிவிடும் அறிவு வேலை செய்யும் அளவுக்கு இருக்காது ஒரு ஒரு நிம்மதியற்ற மனசூழல் இருக்கும் ஒரு புயல் வந்தது போல இருக்கும் புயலில் நீங்கள் அகல் விளக்கு விளக்க ஏற்ற முடியாது சோ அறிவால் அன்னைக்கு அமைதியா இருப்பது என்பது சரி அப்படின்னு சொல்லி இருப்பாங்க சந்திராஷ்டமத்தை பொதுவா இது வரைக்கும் எப்படி கவனிச்சோம்னா நம்மளுடைய பிறந்த நட்சத்திரம் நம்மளுடைய பிறந்த போது இருந்த சந்திரன் நின்ற சேத்திரமான அந்த நட்சத்திரத்துக்கு எட்டாம் வீட்டில் சந்திரன் இருக்கும்போது சந்திராஷ்டமம் இதான சொன்னோம் இது வெற்றியை தரும் நமக்கு மட்டும் சோ நம்ம இன்னில இருந்து எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா நம்மளுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திரன் பயணம் பண்ணும்போது வருகிற நாளை சந்திராட்டமும் என்று அன்னைக்கு எப்படி சில விஷயங்களை மாற்றி செய்கிறோமோ இரு நாள் கழித்து செய்யலாம் அப்படின்னு செய்கிறோமோ நம்மளுடைய காரகத்துவங்களுக்கும் அதே போல் பயன்படுத்தணும் எப்படின்னா இப்போ நம்மளுடைய ராசிக்கு நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு எட்டாம் இடத்தில் எட்டாவது வீட்டில் சந்திரன் இருக்கும்போது தொடர்ந்து செய்கிற காரியங்களை செய்து கொண்டிருக்கலாம் ஆனால் புதிதாக செய்யக்கூடிய நமக்கு பாதிப்பை நேரடியாக பணமாகவோ இல்லை வந்து செயல் மூலமாகவோ இல்லை நம்ம எடுக்கிற டிசிஷன் முக்கியமான டிசிஷன் வந்து நம்மை நேரடியாக தாக்குகின்ற எந்த ஒரு செயலையும் நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு எட்டாம் வீட்டில் சந்திரன் இருக்கும் போது செய்யக்கூடாது புரிந்துதான் அடுத்தது மேச ராசின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மேச ராசிக்கு எட்டாம் வடிது விருச்சிக ராசியில் சந்திரன் பயணம் பண்ணும்போது மேச ராசிக்காரங்க முக்கியமான முடிவுகள் நோக்கி வருகிற முடிவுகளில் முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடாது கூடாது அவ்வளவுதான் ஓகே இதே மேச மேசராசிக்கு இரண்டாம் இடமான சிவராசிக்கு எட்டாம் வடா இருக்கக்கூடிய தனு ராசில சந்திரன் பயணம் போது பண்ணும் போது இப்ப நமக்கு மேசராசிக்காரங்களுக்கு அன்னைக்கு வந்து சந்தராஷ்டம் இல்லை ஆனால் குடும்பம் சார்ந்து மேசராசிக்காரங்கிறது தன்னுடைய குடும்பஸ்தானம் சோ குடும்பம் சார்ந்து எடுக்கக்கூடிய முக்கிய முடிவுகள் ரிஷவராசிக்கு சந்திராஷ்டம் போகிற நாளில் எடுக்க கூடாது தனக்குன்னா ஓகே ஆனா குடும்பம் சார்ந்து தனம் சார்ந்து ஏன் வாக்கு சார்ந்து எந்த விஷயமா இருந்தாலும் அன்னைக்கு முடிவு எடுக்கக்கூடாதுன்ற கூடாதுன்ற புதிதாக புதிதா இன்னைக்கு விதைப்போம் அடுத்தபடியா இந்த இந்த மேசராசிக்கு மூன்றாம் வடாக இருக்கக்கூடிய மிதுன ராசி எடுத்துவோம் இப்போ மிதுன ராசிக்கு எட்டாம் வடாக பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து மகர் ராசி வரும் இப்போது மகர் ராசியில் சந்திரன் பயணிக்கும் போது மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமா மேச ராசிக்காரங்களுக்கு மூன்றாம் இடத்திலிருந்து சந்திராஷ்டம் அப்போது இளைய சகோதரம் சார்பாக உங்களுடைய திட்டம் சார்பாக வெகு நாள் திட்டம் சார்பாக ஏன் உங்களுக்கு சிறுதூர பயணம் சார்பாக நீங்கள் முக்கிய முடிவுகளை அன்று எடுக்கக்கூடாது கூடாது இந்த விஷயத்தை இன்று பய நீங்க வந்து எடுத்துக்கணும் அதே போல் மேசராசிக்கு நாலாம் விடா இருக்கக்கூடிய கடகராசி எடுத்துப்போம் கடகராசிக்கு எட்டாம் விடா இருக்கிறது கும்பராசி கும்பராசியில் சந்திரன் பயணிக்கும் போது உங்கள் அந்த மேசராசிக்காரங்க உங்களுடைய வீடு சார்ந்து வாகனம் சார்ந்து கல்வி சார்ந்து ஏன் உங்களுடைய தாய் ஸ்தானம் சார்ந்து முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடாது புரிஞ்சுதான் அதே போல மேசராசிக்கு ஐந்தாம் வடா இருக்கக்கூடிய சிம்ம ராசி நெருப்பு வீடு அதற்கு எட்டாம் வடா இருக்கக்கூடியது என்ன மீனராசி மீனராசிகள் சந்திரன் போயிட்டு இருக்கும்போது இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு சந்திராஷ்டம் ஆனால் மேசராசிக்காரங்க எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா அஞ்சாம் இடம் என்ன தான் செய்த புண்ணிய பாவம் தன்னுடைய குழந்தைகள் தன்னுடைய அறிவு நிலை தன்னுடைய குழந்தை சார்பான விஷயங்களில் அந்த மீனராசியில போயிட்டு இருக்கும்போது முக்கிய முடிவுகள் எடுக்க கூடாது அதாவது உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் வீட்டுக்கு எ சந்திராஷ்டம் நடக்கும்போது உங்களுடைய குழந்தை சார்ந்து முக்கிய முடிவுகள் எடுத்தால் மிகப்பெரிய வீழ்ச்சியை அந்த குழந்தைகள் சந்திக்கும் எனக்கு தான் சந்திராஷ்டம் இல்லையே நான் எடுத்த முடிவு இன்னைக்கு ஜெயிக்குமே அப்படின்னா உங்களுக்கு ஜெயிக்கும் உன் குழந்தைக்கு அதுதான் நான் சொல்ல வரேன் உங்களுடைய பாவ புண்ணியங்களை குறிக்கக்கூடிய இடம் அந்த இடம் அந்த நேரத்துல நீங்க போய் அன்னதானம் பண்றீங்கன்னா அதுல ஒரு தடுமாற்றம் வரும் ஸோ அந்த நாள்ல தவிர்த்துட்டு உங்களுக்கு அன்னதானம் பண்ணக்கூடிய நாள் வரும் அந்த நாள்ல பண்ணலாம் அதே போல உங்க அந்த மேசராசிக்கு ஆறாம் விடா இருக்கக்கூடிய ராசிக்கு சந்திராஷ்டம்னு பாத்தீங்கன்னா மேசராசி போயிட்டுருக்கணும் மேசராசியில் சந்திரன் போயிட்டு இருக்கும் போது கண்ணிராசிக்கு சந்திராஷ்டம் ஸோ மேசராசிக்கு கண்ணிராசி எந்தால் எத்தனாம் வீடு ஆறாம் வீடு இல்லையா ராசிலே சந்திரன் போயிட்டு இருக்கும்போது என்ன பண்ணணும்னா கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இந்த விஷயங்களில் வியாஜங்களில் ஈடுபடக்கூடாது அன்னைக்கு போய் கோர்ட்டு கேஸ் போடுறது கோஸ் அந்த கேஸை தொடங்குறதோ இல்லை நோய்க்கான அறிகுறி தென்பட்டால் அன்னைக்கு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறதோ ஏ அன்னைக்கு கடன் கொடுக்கறதோ அன்னைக்கு வாங்கிறதோ கூடாது ஒரு பலன் வந்துருச்சு இல்லையா ஜென்மத்தில் உங்க ராசிலே போயிட்டு இருக்கும்போது போது உங்களுடைய ஆறாம் பாவத்துக்கு எட்டாம் பாவமா போறதுனால அது நெகட்டிவே பண்ணும் அதே போல உங்க ராசிக்கு நேர் எதிர் ஸ்தானத்தை ஒன் எயிட்டி டிகிரில இருக்கக்கூடிய துலா ராசிக்கு எட்டாம் வீடாக இருக்கக்கூடிய ரிஷபராசி பாத்தீங்கன்னா சுக்கரனுடைய வீடு தான் இருந்தாலும் ஏழாம் படம்னா யாரு நீங்கள் சந்திக்கக்கூடிய நபர்கள் உங்களுடைய முக்கிய விருந்தாளிகள் உங்களுடைய முக்கிய நபர்கள் உங்களை எப்போதும் நல்லா இருக்குன்னு நினைக்கக்கூடிய உங்களுடைய லைஃப் பார்ட்னர் நெருங்கிய நண்பர்கள் அதாவது கூட்டாளிகள் நெ அதாவது பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் இவங்கள்னா இவங்கள் சம்பந்தமான விஷயங்கள் உங்கள் லைஃப் ஆற்ற சம்பந்தமான விஷயங்களை ஏன் உங்களுடைய சொந்த தொழில் சார்ந்த முக்கிய முடிவுகளை உங்க ராசியில் அதாவது மேச ராசியில ஜென்ம ராசியில சந்திரன் பயணிக்கும் போது எடுக்கக்கூடாது ஏன் எடுக்க கூடாது ரிஷப ராசி உங்களுடைய தனம் குடும்பஸ்தானம் அதில் சந்திரன் போய் கொண்டிருக்கும் போது நீங்க உங்களுடைய கலத்தரம் சார்ந்த உங்களுடைய சொந்த தொழில் சார்ந்த விஷயங்களில் நீங்க முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடாது அதே போல மேசராசிக்கு எட்டாம் வீடா இருக்கக்கூடிய விருச்சிக ராசியில விருச்சிக ராசிக்கு எட்டாம் வீடா இருக்கக்கூடிய மிதுரராசியில் சந்திரன் போயிட்டு இருக்கும்போது அதாவது மேசராசிக்கு மூணாம் இடத்துல சந்திரன் இருக்கும்போது நீங்கள் உங்கள் ஆயில் சார்ந்த உங்களுடைய இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட ஏன் உயில் எழுதணும் அப்படின்னு நினைக்கிறதா இருக்கட்டும் ஏன் உங்களுக்கு ஏதாவது அடி காயங்கள் ஏதாவது மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் அதாவது வேகமாக பயணம் பண்ணுறதோ இல்லை விபரீத முடிவுகள் எடுக்கிறதோ இல்லை தற்கொலை சிந்தனைகளையோ ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை உருவாக்கக்கூடாது கண்ணீர் விடுதோ நெகட்டிவ் தாட்ஸாக அன்றைக்கி வச்சுக்கவே கூடாது அப்படின்றத எடுத்துக்கங்க அதே போல ராசிக்கு ஒன்பதாம் விடா இருக்கக்கூடிய தனுர் ராசி தனுர் ராசிக்கு எட்டாம் விடா இருக்கக்கூடிய கடக ராசியில சந்திரன் போயிட்டு இருக்கு அப்படின்னா உங்களுடைய தகப்பனார் ஸ்தானம் உங்களுடைய மூதாதியர் சொத்து சம்பந்தமா ஒரு கேச போடுறீங்கன்னா அது சந்திரன் போயிட்டு போது போட்டீங்கன்னா கண்டிப்பா எடுத்துங்க அதே போல உங்களுடைய சம்பந்தப்பட்ட கோவில்ல போய் தரிசனம் பண்றதா இருக்கட்டும் ஏன் வந்து குலதெய்வ வழிபாடா இருக்கட்டும் வந்து அன்னதான விஷயங்களா இருக்கட்டும் இதெல்லாம் பண்ணும்போது அன்னைக்கு ஒத்தி போடுவது நன்மை காரணம் உங்களுடைய ஒன்பதாம் வீட்டுக்கு எட்டாம் வீடா இருக்கக்கூடிய கடகராசியில் சந்திரன் போவதனால அன்னைக்கு சொத்து பிரச்சனைகள் வெற்றி கிடைக்காதனால நாளை தள்ளி போடணும் அதே போல் உங்களுடைய மேசராசிக்கு பத்தாம் வீடாக இருக்கக்கூடிய மகரத்துக்கு எட்டாம் வீடாக இருக்கக்கூடிய சிம்மராசியில் சந்திரன் பயணம் பண்ணுது அப்படின்னு சொன்னா இப்ப என்ன பண்ணோம்னா உங்களுடைய ஜீவனம் சம்பந்தமான அதாவது மேசராசிக்கு ஜீவனம் சம்பந்தமான அதே போல் உங்களுடைய தொழிலாளர்கள் சம்பந்தமான உங்களுடைய உழைப்பு சம்பந்தமான விஷயங்களில் அரசாங்க விஷயங்கள் மிக மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அன்னைக்கு போய் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட ஒரு வரி கட்டுறதோ இல்லை அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து மறைப்பதோ கூடாது ஏன்னால் மேசராசிக்கு அது ஆபத்தை விளைவிக்கும் அப்படின்றத எடுத்துக்கலாம் அதே போல் மேச ராசிக்கு பதினோராம் பாவமாக லாபஸ்தானமாக காலச்சக்கத்தின் பதினோராம் விடா இருக்கக்கூடிய கும்பராசிக்கு எட்டாம் விட இருக்கக்கூடிய கண்ணீராசியில் சந்திரன் பயணிக்கும் போது என்ன பண்ணா நம்மளுடைய லாப விஷயங்கள் அதாவது ஹெல்த்து இம்ப்ரூவ்மெண்ட் விஷயமா ஒரு ஜிம்மில் ஜாயின் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை ரன்னிங் இன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இன்றைக்கி தான் யோகா ஜாயின் பண்ண போகிறேன் இன்றைக்கி தான் லாப விஷயங்களை நான் ஷேர் மார்க்கெட்டில் இன்றைக்கி தான் ஷேர் மார்க்கெட்னால் லெவன் தௌசண்ட் ஸோ ஷேர் மார்க்கெட்டில் இம்ப்ரூவ் ஆகிறதா இருக்கட்டும் ஒன் அதை வந்து ஷேர் பண்ணுற விஷயங்கள் அதாவது ஒரு ஸ்போர்ட்ஸில் சேர்றதா இருக்கட்டும் இல்லை வெளியூர் பயணங்களாக இருக்கட்டும் பண்ண தெரியாதவங்களோட பழகுற விஷயங்களாக இருக்கட்டும் பேசுகிறதா விஷயங்கள் அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது டெஃபினட்டாக அது கோர்ட்டு கேஸில் போய் நிற்குங்க ஸோ அவேர்னஸ் உருவாக்கிங்க அதே போல உங்களுடைய மேசராசிக்கு பன்னெண்டாம் வீடாக இருக்கக்கூடிய மீனராசிக்கு எட்டாம் வீடான ராசியில் சந்திரன் போயிட்டு இருக்கும்போது நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய செலவினங்களை நீண்ட தூர பிரயாணங்களை அன்னைக்கு பண்ணக்கூடாது பொதுவாகவே உங்களுடைய பன்னெண்டாம் வீடுன்றது கொஞ்சம் நெகட்டிவ் பண்ணக்கூடியது அந்த பன்னெண்டாம் வீட்டுக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் இருப்பதால் வெகு தூர பயணங்களை அன்னைக்கு செய்யும் போது மிகுந்த ஆபத்தை சந்திக்க வேண்டியது இருக்கும் அதே போல விரயங்கள் அன்லிமிட்டடா போயிடும் ஸோ மிக ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் மேச ராசியை எடுத்துக்காட்டா சொன்னேன் இதே போல ஒவ்வொரு ராசிக்காரங்களும் அவங்களுடைய ரெண்டாம் பாவம் மூணாம் பாவம் நாலாம் பாவம் ஐந்தாம் பாவம் ஆறாம் பாவம் ஏழாம் பாவம் எட்டாம் பாவம் ஒன்போதாம் பாவம் பத்து பதினொன்று பன்னெண்டு பாவங்களுக்கும் நம்ம இடத்துல சந்திரன் வரும்போது எப்படி நடந்து கொள்ள வேண்டும்ன்றது நீங்களே கால்குலேட் பண்ணி வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் வாழ்ந்துதானாக வேண்டும் என்று சொல்லுகிற சந்திரனை நித்தம் பயன்படுத்தி நித்தம் வெல்லும் கலையை இன்றிலிருந்து கற்றுக்கொள்ளும்